அண்ணா அப்பவே சொன்னேடா இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாதுன்னு. அவ என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட என் மனசு ஆறுதலா இருந்திருக்கும்டா. ஹலோ, என்னங்க எதுவும் சொல்லாம போயிட்டீங்க? லூசு, என் ஸ்டேட்டஸ் பாரு. 2 நிமிடம் மட்டுமே பேசிவிட்டு 24 மணி நேரம் உன்னை நினைக்க வைக்க உன்னால் மட்டுமே முடியும். உங்களை மாதிரி ஒரு அழகான அமைதியான பொண்ணு என்ன லவ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. இன்னையில இருந்து நான் தான் உன் அட்மின். நீ காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 1 hour ஒன்ஸ் என்ன பண்றேன்னு எனக்கு அப்டேட் பண்ணனும். ஐ லவ் யூ. ஒரு நாளைக்கு 100 வாட்டியாவது ஐ லவ் யூ சொல்லணும். நான் வலிக்குமாண்ணா? அதெல்லாம் வலிக்காதுப்பா. ஜுரம் ஏதாவது வருமா? அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா. ஹலோ சுமி. ஆ, குட் மார்னிங் சுமி. ஹலோ, என்ன இன்னும் தூக்கமா? இல்லை இல்லை, நேற்று நைட்டு ஃபுல்லாக உன்னிய நினச்சிட்டு இருந்தேண்ணா, அதுதான் தூங்க லேட் ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே சொல்லு. என்ன என்னது? என்னவா? நேற்று தானே சொன்னேன் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது ஐ லவ் யூ சொல்லணும்னு. மறந்துட்டியா? நான் ஃபோனை வைக்கிறேன். ஐயோ சுமி சுமி, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஐயோ நாராயணா. ஆ ஹலோ சுமி, இதோ குளிக்க போகிறேன் பாத்ரூம்குள்ளே. ஐ லவ் யூ. ஆ ஹலோ சுமி, இதோ இப்போ தான் குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளில வந்து இதோ கதவை லாக் பண்ணுறேன். ஆ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ். ஆ இதோ ஒயிட் ஷர்ட் தான் போட்டு கிளம்புறேன். ஆ ஓகே. ஆ ம் ம் இதோ சாப்பிட்டுருக்கோம் சுமி. இது வேறையா? ஆ ஐ லவ் யூ. அந்த சுமி இதோ கிளம்பிட்டேன். ஆ கை கிளம்பிட்டேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ம் இதோ கிளம்பிட்டேன். டேய் இரு, நானும் வரேன். டேய் நீ எங்கே வர? அப்புறம் வா. ஐ லவ் யூ. எது? ஐ லவ் யூவா? இது எங்கே போய் முடிய போதோ? சிவங்க அப்பனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரில. என்னை நம்பி அவரை விட்டு போயிருக்காரு. பைத்தியம் முடிஞ்சு சுற்றின்னு இருக்கானே. ஆ வீட்டுக்கு வந்துட்டம்மா. ஐ லவ் யூ. டேய் ஓகே சொல்லு சுமி. ஒரு நிமிஷம். ஆ அப்புறம் ம் ஆ சுமி சரி ஓகே. ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. மிஸ் யூ ஸோ மச். மச்சான் சாப்பாடு. ஏய் சிச்சி, போ போ டேய், போட. ஏய் டீ மட்டும் எடுத்துருவா. அதுவா? அதுவும் இல்லை, ஹவுஸ் கீப்பிங் பையன். ஹவுஸ் கீப்பிங்கா? எல்லாம் என் நேரம்டா. ம் அப்புறம் சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசு. உன்னை விட இதுவா முக்கியம்? எனக்கு லைஃப்பில் நீ மட்டும்தான் முக்கியம். ஆ மச்சான் டீ பார்த்துக்கலாம். சரி கதை மட்டும் போ. சுமி நீ சொல்லு சுமி. ஆ ஓகே ரைட்டு. ஐ லவ் யூ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் டேய் ஏய் நடா. மச்சான் பசிக்குதுரா, ஏதாவது சாப்பிட செஞ்சு கூட ப்ளீஸ்ரா. Thank you.
மேகி தான் இருந்துச்சு. ஏ மச்சி, நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை மச்சி. நீ பண்ணதெல்லாம் உனக்கே சரின்னு தெரியாதா? சொல்லு. லவ் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். அதான் நானும் சொல்றேன், நீ லவ் பண்றல உனக்கே ஒரு நாள் புரியும். மச்சான், அவ ரொம்ப நல்லவடா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என் பேரு டாட்டூலாம் போட்டிருக்க தெரியுமா? இது டாட்டூவா? இந்த காலத்துல டாட்டூலாம் பெரிய விஷயமே கிடையாதுரா. இதெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்க. அவன் லவ் பண்ணும்போது பிரபு, வனிதா, பீட்டர் பால்னு லவ் பண்ணும்போது பேரை குத்திக்கின்னு பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிசைனாக மாற்றலை. இதெல்லாம் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு இங்கே பாரு. தோ தோ, முதல்ல லவ் பண்ண பொண்ணுலேருந்து நேற்று பார்த்து ஆண்டி வரைக்கும் எல்லோரும் பேரும் தான் பச்சையாக குத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிசைனாக மாற்றலை. இதை போய் பெருசாக பேசிக்கின்னு அவள் ஏதோ கண்டிஷன் போகிறாளாம். இவன் உட்காந்து ஆடின்னு இருக்கான். ஹலோ ஏஜே. ஹலோப்பா. சுமி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ஜாய் தி மூமெண்ட். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அதான் ஓகே ஆயிடுச்சே. செலவுக்கு பணம் தான் வேணுமா? நான் அனுப்புறேன். அது இல்லைப்பா, அவளை லவ் பண்ணுன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கா, அதை நினச்சா தான் பயமாக இருக்கு. என்னடா கண்டிஷன்ஸு? ஃபர்ஸ்ட் திங், சோஷியல் மீடியா. உன்னோட இன்ஸ்டா, எஃபி ஐடி, பாஸ்வேர்டு எனக்கு வேணும். நீ காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் என்ன பண்ணுறேன்னு எனக்கு அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட் ஹேபிட்ஸ். எனக்கு அது ஜாலியாக இருக்கும்போது பியர் மட்டும் அலவுட். ஜாலியாக இருக்கும்போது மட்டும்தான். இவ்வளோதானடா? உங்கள் அம்மா கூட என்ன லவ் பண்ணுறப்போ 100 கண்டிஷன்ஸ் போட்டா, தம் அடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாதுன்னு. நான் பாட்டில் கோக்கில் மிக்ஸ் பண்ணி அடிக்கல. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக பேசிட்டு. அப்பாப்பா ஒரு நிமிஷம் இருப்பா, சுமி கால் பண்ணுறேன், அப்புறம் பேசுறேன். ஆ, ஹலோ சுமி. ஹலோ, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? செகண்ட் லைனில் போயிட்டுருக்கு. அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்பாவா? என்ன பேசிகிட்டு இருந்த? இல்லை இல்லை, நம்ம லவ் மேட்டரை பற்றி தான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏய், அதுக்குள்ளேயே சொல்லிட்டியா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஷேர் பண்ணுவேன். என்ன சொன்னார்? அதுவா, நீ ஒரு நல்ல பொண்ணு, உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். வேற என்ன சொன்னாரு? பேசிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ணிட்ட, அதான் கண்டிஷன் போட்டிருக்கல செகண்ட் லைன் போக கூடாதுன்னு, அதான் கட் பண்ணிட்டு உடனே உன் கால் எடுத்துட்டேன். ஓ அப்படியா, சாரி சாரி சாரி. சரி, நீ பேச பரவாயில்ல, நான் அப்புறம் பேசுறேன். ஏய் இல்ல இல்ல, பரவாயில்ல, அவர் கட் பண்ணிட்டாரு, நீ பேச பரவாயில்ல. சரி, நீ ஒண்ணு பண்ணு, கான்ஃபரன்ஸ் போடு, உங்க அப்பா என்ன பேசினாருன்னு பார்க்கலாம். கான்ஃபரன்ஸா? கான்ஃபரன்ஸா? அதெல்லாம் எதுக்கு, ஊடு, பரவாயில்ல. ஏய் ப்ளீஸ் பா, போடு. அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் மியூட்டில் இருக்கேன். நாராயணா, என்ன காப்பாத்துற? ஆ, ஹலோ, எங்கே விட்ட? அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணு. ஓகே, அப்பா ஊருக்கு வரேன். நேரில் பேசுவோம். அந்த பொண்ணை கூட்டு வா. ஆ சரிப்பா, ஓகேப்பா. அப்புறம் அந்த தண்ணி இருக்க மேட்டர் சொன்னால, ஐயோப்பா, நம்ம அப்புறம் பேசலாம்ப்பா. டே, அந்த தண்ணி அடிக்க மேட்டர் சொன்னால, அது அது சிக்னல் இங்கே வீக்காக இருக்குப்பா, நான் கொஞ்சம் வெளில போகிறேன். அப்புறம் டே சொல்கிறத கேளுடா. அந்த தண்ணி அடிக்க மேட்டர் சொன்னால, அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோ. எதோ பண்ண லூசுக்கெல்லாம் நம்ம வேலை ஓவர் ஆக்கிற இருக்க மாதிரி இப்படி தான் சொல்லுங்க. அதனால் தண்ணி அடிக்க எடுத்து முடியுமா என்ன? அதெல்லாம் முடியாது. சரக்காக இருந்தால் கோக்கில் மிக்ஸ் பண்ணிக்கோ. பக்காளி ஓட்கா இருந்தா தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்க. அதுக்கு நீ தெரியவ போகுது. கட் பண்ணிட்டாலே அப்பா லூசாப்பா. நீ சுமி கான்ஃபரன்ஸ்ல கேட்டுட்டு இருந்தாப்பா நீ சொன்ன எல்லாத்தையும். எது கான்ஃபரன்ஸ்லயா? போச்சு. ஐயோ, சுமி சாரி சுமி, நான் சொல்ற நம்ப மாட்டியா? சத்தியமே எங்க அப்பா உங்ககிட்ட விளையாடினாரு. இன்னும் நம்மளால இரு, எங்கள் அப்பாவுக்கு வீடியோ கால் போட்டு தரேன்.
அவர் வாயால கேல. ஏய் வேணா 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 வேணா. பா ஃபோன் எடுப்பா. ஆ ஹலோ அப்பா. சுமி இங்க தான் இருக்கா? இந்த பேசு. பேசு. எதுக்கு? இந்த எங்க அப்பா லைன்ல தான் இருக்கு. பேசு. ஹாய் அங்கிள். ஹலோ சுமி. எப்படிமா இருக்க? ஆ. நல்லா இருக்கேன். ஏஜே சொன்னா நீ கோச்சிட்டியாமே. நீ கான்ஃபரன்ஸ்ல இருக்கனே எனக்கு தெரியும். அங்கிள் சும்மா விளையாண்டமா? இதுக்குலாம் கோச்சிப்பியா? எந்த அப்பா அது? பெத்த பையனை தண்டிடிக்கு சொல்லுவானா? அது நான் என்ன பாத்தியா? நீ கோச்சிக்காத, சும்மா தான் விளையாண்ட. நீ ஏஜே கிட்ட போன் கொடு, நான் அவனை வார்ன் பண்றேன். ம், சரிங்க அங்கிள். பா, ஏ ஏஜே, அப்பா கூட இல்ல தப்பு இல்ல பாத்தா? ஒரு நிமிஷம் தோலை உரிச்சிருவேன். சுமிய பத்திரமா பாத்துக்கோ. இனிமே அவதான் உனக்கு அப்பா அம்மா இல்லாம். ஓகே, கெட்ட வேலை எதுவும் பண்ண கூடாது. நான் சொன்னதை மைண்ட்ல வச்சுக்கோ. ஆ சரிப்பா, சரி. பாய் 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 பா பாய். போதுமா, இப்போ நம்புறியா? இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு தானே சொன்னேன், அதுக்கு நீ இவ்வளோ கோச்சிக்கிற? இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ம், சி, வா போலாம். யப்பா, தப்பிச்சோண்டா சாமி. Thank you.